வெல்கம் டு சமையல் டிக்ஷனரி. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சேமியா இட்லி. சேமியா இட்லி செய்யறதுக்கு நமக்கு தேவையானது சேமியா 1 கப், வறுத்த ரவை 1/2 கப், தயிர் 2 கப். எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அரை மணி நேரம் ஊற விடணும். ஊர்னதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமா முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்ததை நம்ம ஊற வச்சிருக்க பேட்டர்ல கலந்து நல்லா கலக்கி மாவு மாதிரி எடுத்துக்கணும். இட்லி தட்டுல இட்லி மாதிரி ஊத்தி அஞ்சுல இருந்து 7 நிமிஷம் வேக விடணும். நம்ம சேமியா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நமக்காக கொடுத்திருக்காங்க மீனா ராஜேஷ். சமையல் டிக்ஷனரியை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.